விரைவுச் செய்திகள். மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறந்த முறையில் பணியாற்றிய மாநகர போக்குவரத்து கழக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழக அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக சிறந்த சேவை புரிவோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாநகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறந்த சேவை செய்ததற்காக 2 ஓட்டுநர்கள் மற்றும் 2 நடத்துனர்களுக்கு முதலமைச்சர் தங்க பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். தமிழக அரசு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உருவாக்கியுள்ள திட்டப்பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். அதன்படி திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் அமைக்கப்பட்டுள்ள 25,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கிடங்குகளை அவர் திறந்து வைத்தார். அதேபோல் சுற்றுலாத்துறை சார்பில் தேனி மாவட்டம் குச்சனூர் பேரூராட்சியில் அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி கட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். முன்னதாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி சுரங்க நீரினை ஆதாரமாக கொண்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். நாட்டில் கொரோனா தாக்கம் குறைந்து வருவதை அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள கீழமை நீதிமன்றங்களை வரும் ஜனவரி 18ஆம் தேதி முதல் முழு அளவில் செயல்பட அனுமதிப்பது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் அடங்கிய நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவை கருதி காணொலி காட்சி விசாரணையையும் அனுமதிக்கலாம் எனவும் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அந்தந்த மாவட்ட முதன்மை நீதிபதிகள் தங்கள் கருத்துக்களை நாளைக்குள் தெரிவிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. பெங்களூருவில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சென்னையிலிருந்து சென்ற விமானம் அங்கு தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கு திரும்பி வந்தது. அதேபோல் கொல்கத்தாவிலிருந்து பெங்களூரு சென்ற விமானமும் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டது. பெங்களூருவில் வானிலை சீரடைந்த பின்பு அந்த விமானங்கள் மீண்டும் பெங்களூரு புறப்பட்டு செல்லும் என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சமையல் எண்ணெய் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளது. பிச்சாண்டம்பாளையத்தில் தனியாருக்கு சொந்தமான சமையல் எண்ணெய் ஆலையில் இன்று காலை ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய ராணுவ நிலைகளை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் இன்று காலை 9:30 மணிக்கு எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியான மான்கோட்டி செக்டார் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி இந்திய ராணுவ நிலைகள் மீதும் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாகிஸ்தானின் இந்த அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் அங்கு தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கேரள கன்னியாஸ்திரி அவையா கொலை வழக்கில் 2 பேர் குற்றவாளிகள் என திருவனந்தபுரம் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. அதன்படி இவ்வழக்கில் தொடர்புடைய பாதிரியார் தாமஸ் கோட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செஃபி ஆகியோருக்கு வழங்கப்பட உள்ள தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கன்னியாஸ்ரீ அபயா 1992ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கோட்டையம் புனித பயஸ் மடத்தில் உள்ள கிணறு ஒன்றில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து சிபிஐ நடத்த விசாரணையின் அடிப்படையில் இருவர் குற்றவாளிகள் என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.